மத்திய அரசு பணிகளுக்கு பணியாளர் தேர்வாணையம் 9 மண்டலங்கமாக இந்தியாவை பிரித்து தேர்ந்தெடுத்துக் கொண்டதற்கு மாறாக அண்மை காலமாக இந்தியா முழுவதும் ஒரே தேர்வு என்று கொண்டு வந்ததன் காரணமாகத்தான் தமிழ்நாட்டில் அல்லது தென்னிந்தியாவில் இருப்பவர்களுக்கு வேலைவாய்ப்பு குறைந்து போயும் வட இந்தியர்கள் திணிக்கப்படுகிற சூழல் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதைவிட மோசமாக தமிழ்நாட்டில் 2016 நவம்பர் மாதம் 7 தமிழ்நாடு தேர்வாணைய சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்தியாவிலிருந்து எல்லோரும் விண்ணப்பிக்கலாம், நேபாள் பூட்டானை சேர்ந்தவர்களும் விண்ணப்பிக்கலாம், ஆப்பிரிக்க வட நாடுகளில் வாழ்கிறவர்கள் கூட இந்தியாவில் நிரந்தர தங்கும் நோக்கத்தோடு வந்தால் அவர்களும் விண்ணப்பிக்கலாம் என்ற திருத்தம்தான் இப்போது தமிழ்நாட்டு பணிகளிலும் குறிப்பாக இப்போது மின்வாரியத்தில் 39 பேர் வெளிமாநிலத்துக்கு வந்தார் என்றார்கள். இந்த சட்ட திருத்தம் தான் காரணம். இந்த சட்ட திருத்தத்தை 2016 கொண்டு வந்திருக்கிறார். ஏற்கனவே 1974 திராவிட முன்னேற்றக் கழக அரசு 80% வேலை தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அறிவித்த போதே அன்னை மணியம்மையார் அவர்கள் அது தவறான திட்டம், 100 வேலைகளும் தமிழ்நாட்டு வேலைகள் கொடுக்க வேண்டும் என்று அறிக்கையை விட்டிருந்தார்கள். இப்போதும் அந்த சட்டம் நிலுவையில் இருக்கிறது. அதே போல மாநில பணிகள் அனைத்தும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு என்பதாகும். மத்திய அரசு பணிகளும் தனியார் துறை பணிகளும் 90 விழுக்காடு தமிழ்நாட்டைச் சார்ந்தவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்ற சட்ட திருத்தத்தை நாங்கள் விரும்புகிறோம். தமிழ்நாடு தேர்வாணையத்தில் செய்திருக்கிற 2016 நவம்பரில் செய்த திருத்தத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. தமிழ்நாட்டு பணிகள் அனைத்தும் தமிழர்களுக்கே என்பதும் தனியார் துறைகளிலும் 90 விழுக்காடு தமிழர்களுக்கு என்ற ஒரு நிலை ஏற்பட வேண்டும். அகில இந்திய பேசுகிற அனைத்து மாநிலங்களிலும் அந்தந்த மாநில மண்ணின் மைந்தர்களுக்கு வேலை என்று சட்டம் இருக்கிற போது நாம் இன்னும் வலுவாக செய்ய வேண்டும் என்பது திராவிடர் விடுதலை கழகத்தின் நிலையாகும். இந்த வாரம் எல்லா தமிழ்நாட்டின் அனைத்து மாநிலங்களும் திராவிடர் விடுதலை கழகம் அதற்கான போராட்டங்களை ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் பரப்புரை பயணம் ஒன்று அடுத்த மாதம் தமிழ்நாடு முழுவதுக்காக 6 முனைகளிலிருந்து இது குறித்த ஒரு பரப்புரை பயணத்தை மேற்கொள்ள நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம்.